வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்க சிவாஜி படத்திலேயே அதுல வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் ஹிந்தியில சல்மான் கான் வில்லனா நடிக்கீங்களா, அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்க அந்த காவி சட்டைக்காரர் தான் நடிக்க போறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்க நடிக்கீங்களா, இந்த மூணுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்க. எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனில ஒவ்வொரு விஷயம் அவங்கதான் சொல்லணும், இல்ல தனஜெயின் சார் அவங்கதான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால ஊடகமா சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய, ஏன் வாயில இருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறது இல்ல. இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்ல சார்? ஆமா, கூலியில ரஜினி சார் படம் நடிக்கிறேன், அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்கதான் சொல்லணும், நானா முந்திரி கூட்டமாய் சொல்ல முடியல. இல்ல அக்ரிமெண்ட் இருக்குது, அவங்க தேவையில்லாம நம்ம மேல கேஸ் போட்டிருப்பாங்க, அதுக்காக தான் சொல்றேன். எதுங்க அதுதான் அக்ரிமெண்ட், அதுதான் அக்ரிமெண்ட். இல்ல அவங்க சைட்ல இருந்து வரணும் அப்படிங்கறது அவங்களுடைய அக்ரிமெண்ட். எதுங்க இல்ல அதை அவங்க தான் சொல்லணும். யாஸ் இட் இஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்ல அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமா அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்ப இல்ல, மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்ல விஜய் மோஷன் சார் வந்து அப்படியே எடுக்கிறோம் அப்படின்னு கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயாண்டனி சார் ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது, எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வந்து அவ்வளோவா வெளிக்காட்டிக்க மாட்டார். ஸோ அது வந்து நடிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். மூன்றாம் பிறை படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினச்சேன், ஆனால் கமல் சார் தான் கிடைச்சது. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங், அது கேரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் வந்து விஜயநேசன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம், ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி, அது வந்து ஈஸியாக 50% அந்த பாடி லாங்குவேஜோ இதே கிரியேட் பண்ணிடும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு 1000 எமோஷன் இருக்குன்றதை வந்து ஃபேஸில் கொண்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயாணி வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார், அது ப்ளூ சட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னன்னு தெரியல எனக்கு. மற்றபடி சாரும் ப்ளூ சட்டை தான் போட்டிருக்காரு. ரோமியோ படம் உண்மையில் என்ன சொல்கிறேன், விஜயாணி கேரியரில் அவரோட சின்ன சின்ன நியூஆன்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னா ரோமியோ தான். மலை பிடிக்காத வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்குது, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் நம்புகிறேன். எஸ்பெஷலி ஒரு சீனில், ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயாணியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும். அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான். அந்த சீனை வந்து நம்ம நினச்ச மாதிரி சீனில் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர்னு நினச்சேன். அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு, அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம். அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி, ஒவ்வொரு டைலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாஜி சக்தி சொல்லுவார், 5 ரூபா கொடுக்குறது ஈஸி, 10 ரூபா கொடுக்குறது ஈஸி, 5.5 அப்படின்னு கேட்குறான்ல அவனுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படிம்பாரு. அந்த சில்ட்ர இருக்குல்ல, அந்த இன்பிட்வீன், அது வந்து ஆக்சுவலாக விஜயாணி ஃபேஸில் அவ்வளோ வருது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன். அப்புறம் சரி அவ்வளோதான் இல்லை சார். ஒரு கேள்வி, இங்கே ஜெயச்சந்திரன் சார். விஜயபந்த் சார், இப்போது மழை பிடிக்காத மனதுன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க, அது டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? படத்தில் நிறைய இடத்துல மழை வருது, டீசர்லேயே தெரிஞ்சது. அது தவிர டீசர்லேயே ஒரு சாங்கு ராஜா சாங் ஒன்று வருது, ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன். இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா? அது சொன்னால் போதும். ஓகே, மழை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்தில்
அது ஒரு கேள்வியாவே வச்சிருக்கோம்னா. இப்போ ஜென்ரலாவே நாம வந்து எல்லார பத்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. நானும் விஜய் ஆண்டனியும் 20 வருஷமா நண்பர்கள் தான். ஆனா விஜய் அண்ணிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணா பிடிக்கும் என்ன பண்ணா பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும். என்னோட ஃபேமிலி என்ன எத்தனை குழந்தைன்னு தெரியும். ஆனா என்னோட விருப்ப வெறுப்புகளோ இல்ல நான் வந்து தனியா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேனோ அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அது எவ்வளவு வருஷம் நட்பா இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. யாரை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து அவ்வளவு எவ்வளவு தூரம் ஒருத்தருக்குள்ள டிராவல் பண்றோமோ அதை பத்தி அவ்வளவு அதை பொறுத்துதான் அவரை பத்தி நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி இந்த படத்துல விஜய் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது இவன் யாரு அப்படிங்கறத வந்து ஒரு கேள்வியாவே ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம். இதுக்கு வந்து எந்த அளவு ஆன்சர் பண்ணிருக்கோன்றது வந்து வியூவர் சைட்ல வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனா வச்சிருக்கோம். அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதையிலும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும், கவிதை வந்து சொல்ல முற்படும். அந்த இன்பிட்வீன் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அது அந்த படம் பார்த்துட்டு நீங்க விஜய் அண்ணிக்கு ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. விஜய் அண்ணன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுல ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் கிளைம் பண்றாங்க அந்த காப்பிரைட்டு, அதை ஷார்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன். இன்னைக்குள்ள விஜய் அண்ணன் ஒரு சைட்ல அவங்க சொல்றாங்க, ஒரு சைட்ல மியூசிக் கம்பெனி சொல்றாங்க. டீசர்ல வந்து இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாரு, ஷார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். விஜயன் சார் இந்த படத்துல ப்ரொமோ ஒன்னு போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி. அதுல ஒரு டைலாக் வருது, முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு. உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க? அவங்க கலாச்சிருக்காரு அவங்கள ஆல்மோஸ்ட் அதான் பண்றேன் சார். ஆக்சுவலா இல்ல 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 ஐம் சாரி இல்ல இல்ல அதாவது சார் தேங்க்யூ சார். சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து யோ என்னையே ஆடுறேன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது. அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சதே அதுதான் சார், இது வேணுமா? ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார், மியூசிக் வராது, நீங்களாம் சொல்லிக்கிறீங்க சார், ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க வெளியே. இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு அவர் தான் சொன்னார் சார். அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார். எனக்கு கோவம் தான் எப்படி இருக்கும், நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன், நான் காமெடி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் இதை எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன்னா, மைக்கேல் மேனன் காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலாக. அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக சார். அது வந்து வேறு. நான் மியூசிக் சைடில் கூட நீ இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்வேன். நான் ஏன்னா நான் சிம்ஃபனி ராஜா சாரோட கம்போசிஷன் அவரோட ரீ ரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ தெரியலன்னு சொல்கிறது ஒன்றும் தவறு இல்லை சார். தெரியலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்புன்னா, தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தைத்தன்மை நம்ம கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. எப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஒன்று போர் அடிச்சிடும் வாழ்க்கையே. இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில்? ஒன்றுமே இல்லை. தெரியலன்னும் போது அது என்ன இந்த எதுக்காக நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க? உங்களுக்கு தெரியல பணம் பார்க்க வரீங்க ஆக்சுவலி. நாளைக்கு எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க? தெரியலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறீன்ற மாதிரி என் லைஃப்லையும் என் கேரியர்லையும் என் நடிப்புலையும் மியூசிக்லையும் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன். நல்லாயிருக்கு, சின்ன ஒரு க்ரோத் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுலையும். அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரிலன்றதுக்கு டேர்ம் அதான் சார் ஆக்சுவலி. தாட் ப்ராசஸில் தெரியலன்னு சொல்கிறீங்க. ஆமாம். பட் உங்கள் சாங்ஸில் வந்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ் ஒன்று நீங்களே கொண்டு வரீங்க, அந்த கேட்சி ஃப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும். அது வச்சு தான் ஒரு கேள்வியை, இந்த கேட்சி ஃப்ரேசஸ் வரிகள் அதுதானா இசை தானா, எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு? யாருமே ஸ்ட்ரைட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க, ரெண்டு கையும் தேவைன்றாங்க. யாராவது ஒருத்தர் கட்டுலோட்டா இதுதான்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை? இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவின் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா, அதுல ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலா. ஒரு ஸோ இதுல பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டா ரெண்டு பேரும் தான், உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி. ஒன்று தாண்டி ஒன்று, வெறும் சிம்ஃபனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான், படத்தில் ரீ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான். ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான். ஏதோ சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டுருக்கு. ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும், ராஜா சாருக்கும் தெரியும், வைரமுத்து சாருக்கும் தெரியும், அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம கூலாக இருக்கலாம், தப்பு இல்லை. வழக்கமா என்ன ஒருத்தர் கேப்பாரு, அவர் நீங்க தானா ஆக்சுவலா? நீங்க தானா? அவரை காணவே நினைச்சிருந்தேன், நீங்க தானா? ஒருத்தர் அவர் வந்திருக்காரு இன்னைக்கு, அவரு வரல வரல என்னதான் அவரு காணவேன்னு பாத்துட்டு இருந்தேன். இந்த கேட்டீங்கன்னா அதை கேளுங்க. ஆமா ஆமா. ம் ம் ம்
இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க, பிடிக்காதப்போ பிரிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. அதுல ஒன்றும் அவங்க வந்து அன்னிலிருந்து பீஸ்ஃபுல்லா இருக்காங்க வச்சுக்கோமே, அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது. இந்த நாள்ல இருந்து நம்ம வேற மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம், நண்பர்களா மாறிடுறாங்க, புருஷன் பண்றதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. ஆமா சார், டைரக்டர் தான். ஆமா ஆமா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார். நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி, ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நானே ஃபர்ஸ்ட் டைம் கீழேருந்து பார்க்குறேன். இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கல, எட்டு காட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கே திடீர்னு இந்த கதையில் இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் நம்புறேன். மறுபடியும் அதாவது டைரக்டராக இருந்து நடிகராகிட்டீங்க இல்லையா, இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும், நாம் சேர்ந்து பண்ணணும்ன்ட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தால் அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க? இப்போ தான் முதல் முறையாக அவர் எங்கிட்ட நானும் ரொம்ப இடத்துல கொஞ்சம் கடந்த ஒரு மூன்று வருடமாமே நானும் விஜய் ஆண்டனியும் கொஞ்சம் நெருங்கி தான் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது, அவரோட இருக்கிறது, அவரோட பேசுறது, சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இதனோட கலெக்டிவா, அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவா, ஒரு மியூசிக் டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு சக மனிதனா, ஒரு வெற்றி தோல்களை சந்தித்த ஒரு போராளியா, இது எல்லா சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு 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 குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன். இதனோட பிரதிபலிப்பா அந்த கதை இருக்கும். விஜயாண்டனி சார், போன ஆடியோ லான்ச், அதாவது ரோமியோ படத்தோடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஏதாவது ஒரு கிசி கிசி கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க, இதுல எதுவும் இல்லையா? நீங்க ட்ரை பண்றீங்களா? அதாவது நான் டைம் தரேன், 5 நிமிஷம் வெயிட் பண்றேன். இங்க கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நானும் வெயிட் பண்றேன். ஏதாவது கடினமா முயற்சி பண்ணி ட்ரை பண்றீங்க? சரி, அப்போ நான் சார் பண்ணணும் சார். சலீம் 2 வரப்போகுது, ஃபியூச்சர்ல கதை எழுதிட்டு இருக்கேன் சார். கிசு கிசுக்கு பதில் சொல்லுங்க. திறமையான இயக்குநர்கள் வராங்க. முன்னாடிலாம் ரோல் இருந்தாதான் படம் எடுத்து பார்க்க முடியும், ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோன்லேயே வந்து நம்ம வீட்டில் ஷூட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எடிட் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாமே வேற லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற பெரிய க்ரோத் இருக்கு. இதை நீங்கள் கிசு கிசு வேற எழுதிக்குங்க. சரி, ஊடக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்கள்லாம் வந்து இவ்வளோ அழகாக இந்த விழாவை சிறப்பித்துக்கும் நன்றி. இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் விழா தான், அடுத்தடுத்து நிறைய உங்களோட கலந்துரையாளர் இருக்கு, ட்ரெய்லர் லான்ச் இருக்கு, ப்ரீலீஸ் இவெண்ட் இருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்ல மறந்தது வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த நம்முடைய சுப்ரீம் சார் சரத்குமார் சாருக்கு, டாலி தனஞ்சியா, பிருத்தி அம்பர், முரளி சர்மா, சரண்யா பொன்னு மேம், அருமையான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பேர் இணைந்து ஒரு நல்ல படைப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு விஜய் மில்டன் சாருக்கு நன்றி. விஜயனி சார், எங்க கூடவே பயணிக்கிறோம். ஒரு நாள் எங்களுக்காக இந்த படத்தில் நடித்து நடிக்கும் போது நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்டாக வச்சேன் சத்யராஜ் சார்கிட்ட, சார் நீங்கள் வந்தால் எங்கள் விழா இன்னும் கலகலப்பாகவும் பெருசாகவும் வர முடியுமான்னு கேட்டேன். அவர் படம் ஃபுல்லாக நடிக்கலை, ஆனா ஒரு நாள் நடிச்சு இந்த படத்தை இவ்வளவு பெருசா மெருகேத்தி, அது மட்டும் இல்லாம நான் ப்ரொமோஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காருல்ல, அவரு தாங்க மிகப்பெரிய உதாரணம். ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியம், நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சத்யராஜ் சார் வந்திருக்காருல்ல, இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் முன்னுதாரணமா இருக்கிற சத்யராஜ் சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் சார். அண்ட் விஜயானி சாருக்கு கண்டிப்பா எங்களோட இன்னும் நிறைய பயணங்கள் இருக்கு. நன்றி விஜயானி சார், உலக நண்பர்களுக்கு நன்றி. ஒரு விழாவை இவ்வளவு சிறப்பித்து உங்களுக்கு எல்லோரும் நன்றி. அடுத்த கட்டம் வழிபிடிக்காத மாதிரி பேசுவோம். அண்ட் நீங்களும் இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருங்க. உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்ஃபினிட்டி ஃபிலிம் சார்பில் என்னுடைய பார்ட்னர்ஸ் கமல் போரா, பிரதீப், பங்கஜ் போரா, லலிதா.